இந்திய திரைவானில் சுடர்விட்டு ஜொலித்த சூப்பர் ஸ்டார் பெண் நட்சத்திரம். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் வாழ்க்கை பயணம் ஒரு சிறப்பு பார்வை. நிழல்களின் மறுபக்கம். மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் கவிக்கூற்று. ஆம், பிறவிகளின் கடைசி பிறவி பெண்களாக பிறப்பது. அதற்கு மேல் ஒரு பிறப்பு கிடையாது என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கை. மற்றொரு முறை கருவறை புகுந்து பிறவி எடுத்து அல்லல் பட வேண்டிய அவசியம் பெண்களாய் பிறப்பவர்களுக்கு கிடையாது. அதனால்தான் மங்கையாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்பதே நமது முன்னோர்களின் முதுமொழி. உலகில் பெயர் சொல்லும் பல பெண்கள் தோன்றி மறைந்ததுண்டு. ஆனால் மறைந்தும் வாழும் பெண்கள் சிலரும் உண்டு. அவர்களில் ஒருவர்தான் நமது இந்திய திரைவானில் பிரகாசித்து ஜொலித்த சூப்பர் ஸ்டார் நடிகையாக கொடிகட்டி பறந்து பல இள இதயங்களையும் கோடான கோடி ரசிக உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட அந்த அழகிய இன்னொரு முகவரிதான் மறைந்து போன நமது தென்னிந்தியாவின் நடிகை ஸ்ரீதேவி. இவரை பற்றிய ஒரு சிறப்பு பார்வையை உங்களுக்காக பதிவிடுகிறோம். 1963 வருடம் ஆகஸ்ட் 13 தமிழகத்தில் உள்ள சிவகாசியின் மீனம்பட்டி கிராமத்தில் ஒரு குட்டி நட்சத்திரமாக தந்தை ஐயப்பனுக்கும் தாய் ராஜேஸ்வரிக்கும் உதித்ததுதான் ஸ்ரீ அம்மா என்ற இயற்பெயர் கொண்ட அழகின் இன்னொரு பெயரான ஸ்ரீதேவி. இவருடன் பிறந்த ஒரே ஒரு சகோதரி ஸ்ரீலதா என்பவராவார். குழந்தை நட்சத்திரமாக முதலில் அவர் பிரகாசித்தது 1969 அவர் நடித்த துணைவன் என்ற தமிழ் படத்தில்தான். இதைத் தொடர்ந்து கந்தன் கருணை என்ற படத்தில் தமிழ்க் கடவுள் முருகன் வேடமேற்று நடித்துள்ளார். நம் நாடு, வசந்த மாளிகை, பூம்பட்ட என்ற மலையாளப் படத்திலும், பிரார்த்தனை, பாபு, பாடிப்பந்துலு, பாலபாரதம் மற்றும் பக்த கும்பரா அழகிய தமிழ் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட மொழிப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக ஜொலிக்கத் துவங்கினார். தமது 13 வயதில் இளம் கதாநாயகியாக அறிமுகமானது இன்றைய தலைமுறைகளில் இவர் மட்டுமே. ஆம், 1976 பாலச்சந்தரின் 3 படத்தின் மூலம் கதாநாயகியாக பிரகாசித்தார். இதில் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் கமலஹாசன் ஆகியோருடன் நடித்து ரசிகர்களின் இதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடித்து வந்திருக்கிறார். குறுகுறு பார்வையும் காண்போர் எவரையும் மயக்கச் செய்யும் குழந்தை சிரிப்பும் வாலிப வனப்பும் இளமை துள்ளலும் அவருக்கே தனிச் சொந்தமானவை. தொடர்ந்து 16 வயதினிலே சிகப்பு ரோஜாக்கள், வறுமையின் நிறம் சிவப்பு, பிரியா, ஜானி உள்ளிட்ட தமிழ் படங்களில் அவர் நடிக்கவில்லை. மாறாக அந்த பாத்திரங்களில் ஜொலிஜொலித்து மின்னும் திரை தாரகையாய் ரசிகர்களின் மனம் நிறைந்த மாபெரும் கதாநாயகியானார். இந்த அழகு புயல் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தி என 300+ மொழிப்படங்களில் நடித்து தனது பாத தடங்களை முத்திரை பதித்துள்ளது என்றால் அது மிகையாகாது. ஒரு நடிகை ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் அடுத்தடுத்து வெற்றி படங்கள் கொடுத்திருக்கிறார் என்றால் அது நடிகை ஸ்ரீதேவியாக மட்டுமே இருக்க முடியும். ஆம், இந்தி திரையுலகிலும் கால்பதித்து பெரும் வெற்றியும் புகழும் பெற்றவர் ஸ்ரீதேவி. சொல்வா சாவன் என்ற இந்தி படத்தில் முதலில் அறிமுகமான அவர், அடுத்து ஹேமத் வாலா என்ற படத்தில் நடித்து பிறகு பெரும் வெற்றியை பெற்ற மாவாலி மக்சாத் மற்றும் ஜஸ்டிஸ் சௌத்ரி, நாகினா, மிஸ்டர் இந்தியா, சால்பாஸ், சாந்தினி, லம்ஹோ, கூடா கவா போன்ற குறிப்பிடத்தக்க இந்தி படங்களில் நடித்து வட இந்திய ரசிகர்களின் மனதிலும் கனவு கதாநாயகியாக உலா வந்தார். இதன் காரணமாகவே அவர் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்டார். பிறகு
1996 திரைப்பட தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார். ஜான்வி, குஷி ஆகிய இரு மகள்களுக்கு தாயானார். அதன் பிறகு திரையை விட்டு சற்று விலகி இல்லத்தரசியாய் பிரதிபலித்து வர நீண்ட வருடங்களுக்குப் பிறகு மீண்டும் 2004 மாலினி ஐயர் தொலைக்காட்சி தொடரில் தோன்றி ரசிகர்களை கவர்ந்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் அவர் இருந்துள்ளார். அதன் பிறகு திரைப்படங்களில் மீண்டும் நடிக்க வந்த அவர் 2011 இங்கிலீஷ் பிங்கிலீஷ் என்ற படத்தின் மூலம் மீண்டும் தனது திரையுலக பிரவேசத்தை தொடர்ந்தார். அவரை இந்தி திரையுலகினர் மீண்டும் வரவேற்றனர். அதன் பின்னர் அவர் தமிழில் கடைசியாக நடித்தது நடிகர் விஜயின் புலி என்ற திரைப்படம்தான். இப்படம் கடந்த 2015 அக்டோபரில் வெளிவந்தது. முதன் முதலில் இதில் வில்லியாக வேடமேற்று நடித்து பெரும் பெயர் பெற்றார். இதன் பின்னர் அவர் மாம் என்ற இந்தி படத்தில் கடைசியாக நடித்துள்ளார். பத்மபூஷன் மற்றும் ஃபிலிம்ஃபேர் விருது, கேரள அரசின் மிக உயரிய விருதான நந்தி விருதுகளையும் இன்னும் பல விருதுகளையும் வாங்கி குவித்துள்ளார். பிரம்மனின் பிரம்மிக்கத்தக்க படைப்பு இந்த ஸ்ரீதேவி என்ற அழகின் குவியல். இவரை பற்றி நாம் அறியாத செய்தியும் உண்டு. இவரது கிராமத்தில் இவர்களுக்கு சொந்தமாக பள்ளி ஒன்று தற்போது இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. அங்கு இவர் வாழ்ந்த வீடும் கூட வெறிச்சோடி போயுள்ளது. வானில் பல நட்சத்திரங்கள் மின்னலாம், ஆனால் வால் நட்சத்திரம் ஒன்று மட்டும்தான் மிகுந்த ஒளி வெள்ளத்துடன் விண்ணில் சீறிப்பாய்ந்து செல்லும். அதுபோல எத்தனையோ நடிகைகள் திரைவானில் தாரகையாய் மின்னலாம், ஆனால் பேரொளி தாரகையாய் மின்னியது என்றும் மின்னுவது என்பது நடிகை ஸ்ரீதேவியை சாரும். இவரது மரணம் கூட ஒரு விபத்து என்றே தடய அறிவியல் துறை அறிக்கையும் நமக்கு தெரிவிக்கின்றது. ஆம், அளவுக்கு அதிகமான மது அருந்தியதால் இவருக்கு மரணம் நேர்ந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. எது எப்படியோ கடைசியாக இந்த திரை விண்மீன் வானுக்குள் இறைவனுடன் இரண்டறக் கலந்து மறைந்து நமக்கு வருத்தத்தை தந்தாலும், இந்த தாரகை விட்டுச் சென்ற திரைப்பாதையை, வெற்றித் தடத்தை வேறு எவராலுமே நிரப்ப இயலாது என்பது மட்டுமே நிஜம். நிழல்களின் மறுபக்கம்.